பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அதனால விடுஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் ஒரே வேலை. எங்களை மாதிரி குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? டெல்லியில இருக்கிற ஸ்கூல்ல ரெண்டு மாணவங்க சேர்ந்து ஒரு மாணவனை சுட்டு கொண்டுட்டாங்க. தனிமையா விடப்படுற குழந்தைங்க தீவிரவாதியா தான் சார் மாறுவா. எங்க வீட்டு பக்கத்துல 7 வயசுல ஒரு பொண்ணு இருந்தா. ஒரு நாள் திடீர்னு பக்கத்து வீட்டு பையனை ரத்த வரலோ கடிச்சா. அவளோட ஸ்கூல்ல இருந்தும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ். பதறி போன அவளோட அம்மாவும் அப்பாவும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொன்னாங்க தெரியுமா? நீங்க சம்பாதிக்கிறதுக்காக செலவழிக்கிற நேரத்துல கொஞ்ச நேரத்தை உங்க குழந்தையோட செலவழிங்கன்னாங்க. எங்க சிரிப்பை விட பணமா சார் முக்கியம்? சபாஷ். என் பக்கத்து வீட்டுல ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன். அவரும் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த பாட்டி சீரியஸா ஆயிட்டாங்க. நாங்க உங்க பையனுக்கு போன் பண்ணி உடனே வாங்க, உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, இன்னும் 2 நாளைக்கு தான் உயிருக்கும் டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னோம். அதுக்கு அவங்க கன்ஃபார்மா 2 நாள்ல உயிர் போயிருமா இல்ல 10-15 நாள் ஆகுமான்னு கேட்டாங்க சார். ஏன் தெரியுமா? அவங்க கம்பெனில அடிக்கடி லீவ் தர மாட்டாங்களா, அதனால இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் சார். பெத்து வளர்த்த தாய் தகப்பனை கூட பார்க்க நேரம் இல்லாம பாசான்ற வார்த்தையையே மறந்துட்டு மனுஷன் எந்திரமா ஓடிக்கிட்டு நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கான் சார். எப்ப பாரு எதையோ விரட்டிட்டே அலையிற மாதிரி பரபரப்பா அலைஞ்சுகிட்டே இருப்பாங்க. நாங்க ஹிந்தி படிக்கணும் பாட்டு படிக்கணும்னு அவங்களுக்கு உண்மையிலேயே ஆசை இருக்கோ இல்லையோ தெரியல சார். ஆனா அவங்க வர்ற வரைக்கும் நாங்க சும்மா இருக்க கூடாதுன்னு நினைச்சு ஒவ்வொரு கிளாஸா எங்களை பிடிச்சு தள்ளி எங்களையும் பரபரப்பாக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய யந்திரம் ஒரு சின்ன யந்திரத்தை உருவாக்கினேன். மொத்தத்துல வீடே ஒரு தொழிற்சாலையா மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குழந்தையோட மனசும் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒரு பேங்க் மாதிரி. உடனே பணத்தை கேட்டாதீங்க. பேங்க்ல பணத்தை போட்டா அது வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்குதுல சார். அதே மாதிரி நீங்க எங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் தாங்க, நாங்க அத வட்டியும் முதலுமா திரும்ப தாரோம். கடன் மேல கடன், கடன் முடிஞ்சு கடன், இப்படி கடன்ல தொடங்குற இவங்களோட வாழ்க்கை அன்பு பாசங்க வாழ்க்கை கடன் அடைக்க முடியாமலே முடியுது சார். வீட்டுக்குள்ளேயே 5000-10000 செலவழிச்சு மீனை வளர்க்காங்க. கேட்டா டென்ஷனை குறைக்கவா? ஏன் சார், வீட்டை விட்டு வெளியே வந்து நிமிந்து சூரியனை மேகத்தை நட்சத்திரத்தை சிட்டுக்குருவிய வண்ணத்து பூச்சை ஏன் குழந்தைங்க புதுசா கத்துக்கிட்ட விஷயத்த கவனிச்சாலே போதுமே, டென்ஷன் போய் நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். சார், மலை அழகுதான் வீடு ஒழுகாத வரை, தென்றல் அழகுதான் புயலாக மாறாத வரை, மின்னல் அழகுதான் கண்ணை பறிக்காத வரை, சூரியன் அழகுதான் சுட்டரிக்காத வரை, கடல் அலை அழகுதான் அடித்து செல்லாத வரை, உயர்வு அழகுதான் நேர்மை இருக்கும் வரை. உயர்ற நோக்கத்தில் நம்மெல்லாம் நேர்மை இழந்துட்டு இருக்கோம்னு தான் சார் நான் பேச வந்திருக்கேன். சார், உலகத்தில் பிறந்தா உயரணும், உயரணும்னா அதுக்கு உழைக்கணும். மதிலில் நிற்கிறவனுக்கு மாடிக்கு உயரணும்னு ஆசை, மாடியில் நிற்கிறவனுக்கு மலைக்கு உயரணும்னு ஆசை. இதில் எந்த விதத்தில் எதுக்காக எப்படி உயர்றோங்கிறது தான் நம்ம நேர்மையை சோதிக்கிற விஷயம் சார். சார், எங்கள் வீட்டு பக்கம் ஒரு கோடீஸ்வரர் இருந்தார். அந்த கோடீஸ்வரருக்கு 3 பொண்ணு 2 பையன், 5 பேரையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாரு. ஆள் ஆள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறாங்க. இந்த கோடீஸ்வரர் ஒரு நாளே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. 5 பேரும் வராங்க, 5 பேருக்குள்ளேயும் சொத்து தகராறு
ஆயிடுச்சு, ஐயாவை தூக்கி அப்படி ஒரு ஓரமா வைன்னு 18 மணி நேரம் கழிச்சு சொத்து தகராறு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஐயாவை தூக்கிட்டு போனாங்க. சே, கோடீஸ்வரருக்கு அந்த நிலைமை இது. பணத்தாலையும் பதவியாலையும் எவன் ஒருத்தன் உயரணும்னு நினைக்கானோ அவன் மட்டும்தான் நேர்மை வளர்க்கிறான். இப்போ நம்ம பரிசலில் போயிட்டுருக்கோன்னு வைங்களேன், அந்த பரிசெல்லாம் ஒரு ஓட்டை வந்துருச்சு, அந்த ஓட்டை வழியாக தண்ணியெலாம் வேகமாக உள்ளே வருது. அந்த தண்ணியை வாரி இறைச்சி நம்ம வெளியில் விடலைன்னா நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியாது, சேர்ந்துச்சுன்னா நமக்கு சேதாரம் ஆயிரும். அது போல தான்யா, பணத்தாலையும் பதவியாலையும் எவன் ஒருத்தன் உயரணும்னு நினைக்கானோ அவன் மட்டும்தான் நேர்மை வளர்க்குறான். சரி சார், நேர்மை இழந்தா சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய பேசுறாங்க. சார், சட்டத்தை பத்தி நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குன்னு வைங்களேன், தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி மேக்சிமம் அப்படியே சுத்தி முத்தி சண்டைலாம் முடிஞ்சோடனே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்து கூட்டு போடாங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டு கார்பன் ஷீட்டும் ஒரு டசன் பேப்பரும் வாங்கி கொடுத்தா அவன் பரம்பரையே ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சில போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஃபைல் பேச சார் உயர நோக்கில் அவன் நேர்மை இழக்கிறான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அரசு என்ன வழி மக்கள் எவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எவ்வளி அரசு என்ன வழி, இன்னைக்கு அரசியலில் நேர்மையை தேடுறது ராஜஸ்தானில் போய் பனிப்பாறையை தேடுற மாதிரி இருக்கு சார். எங்க சார் இருக்கு நேர்மை அரசியலில்? சார், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற விஷயத்தில் எவ்வளோ குளறுபடி பாருங்களேன் சார். மொதல் அப்ரூவ்னு போட்டுருவாங்க, கமிஷன்லாம் பேசி முடிச்சு அப்ரூவ்னு போட்டால் அடுத்த நாள் கமிஷன் வீட்டுக்கு வரலையாக்கும், அதே ஃபைல் எடுத்து முன்னாடி ஒரு நாட் போட்டுருவாங்க, நாட் அப்ரூவ்டு. அந்த அப்ரூவல் வாங்கினே கையில் காலில் விழுந்து ஐயா சொன்ன பேசுனதை கரெக்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் நோட்டு வந்தவுடனே அந்த நாட் அப்ரூவ் நோட் அப்ரூவ்டாக மாறிடு சார். எப்படி சார் அவன் உயர்ந்த நோக்கத்தில் நேர்மை இழக்கணும்? நேர்மைங்கிறது நம்ம பார்க்குற பார்வையில் இருக்கு. உங்களுக்கு நேர்மையாக இருக்கிறது இன்னொருத்துக்கு தவறாக இருக்கலாம், அவருக்கு நேர்மைன்னு படுறது வேற ஒருத்தருக்கு தவறு இல்லாத காரியமாக படலாம், இன்னொருத்தர் அவர் அதை நேர்மை இல்லைன்னு சொல்லலாம். நம்ம இலக்கியங்களில் பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்லியிருக்கு, ஆனால் அதே இலக்கியம் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்கு. எந்த காரியத்துக்காக நீங்கள் நேர்மையை அணுகிறீங்களோ அந்த காரியத்தை பொறுத்து இந்த நேர்மை இருக்கிறது. அதனால நேர்மைங்கிறது இழப்பு இல்லை, எந்த இடத்த பொறுத்துங்கிறது கேள்வி. சார், எங்கள் ஊரில் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், வார்டு கவுன்சில் தேர்தலுக்கு நின்னார், வெறும் 3000 ரூபா மட்டும்தான் செலவழிச்சார். ரொம்ப நல்ல மனுஷன், போஸ்ட் அடிக்கத்தான் அதுவும் நின்று 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டார். அதே ஆளு அடுத்த தேர்தலில் 1,50,000 ரூபா செலவழிச்சு 11 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்னா நம்ம எங்கே இருக்கோம் சார்? சார், நமக்குன்னு ஒரு உன்னதமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, ஓட்டுரிமை. இன்னைக்கு எத்தனை பேர் சரியா ஒழுங்கா எதையும் எதிர்பார்க்காம ஓட்டு போடுறாங்க? ஒரு எம்எல்ஏ தேசிய ஒருமைப்பாட்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டாங்க ஐயா. இவர் போனாரு, மைக்கை பிடிச்சாரு, சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுத்து வீடு சமைப்போம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிகளைக்கு மாறுகொள்வோம் என்று அன்றே பாரதி ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு பேசி கைதட்டலை வாங்கிட்டார். வீட்டுக்கு போனார், படுத்தார். ராத்திரி 12 மணி, கட்சிக்காரன் ஒருத்தன் போனான், அண்ணே அண்ணேன்னு கதவை தட்டினான். ஏய் என்னப்பா நேரங்கிட்ட நேரத்தில் கதை விட்டது, என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த சிங்களத்துக்கு ஒரு பாலம் போடணும்னு சொன்னேன்ல, அந்த பால கான்ட்ராக்டை ஏண்டே வாங்கி தந்துருங்க. அவன் போயிட்டான். இவர் பொண்டாட்டி சொன்னான், இன்னங்க பாரதியார் பாடலை தானே மேற்கோளை காட்டினே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னோடனே அவன் சொல்லுதான், அடி போடி பைத்தியக்காரி, இப்படி முட்டா போய் இருந்தாத்தான் நான் எம்எல்ஏயா இருக்க முடியும். ஒரு புது கவிதைக்கார் ரொம்ப அருமையாக சொன்னான், ஐயா திருடன் ஓட்டை பிரித்து விட்டு திருடுகிறான், அரசியல்வாதி ஓட்டை வாங்கி விட்டு திருடுறான்னு ரொம்ப அருமையா சொன்னாயா. ஒரு கவிஞ அழகா சொல்லுவா சார், தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன், தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன், பானை பேச துவங்கியது. ஏ மானிடா, நேற்று நான் பானை, இன்று நான் உடைந்த பானை, நாளை நான் மண், நாளை நின்றேன் மீண்டும், மறுநாள் நான் மீண்டும் பானை, ஆனால் நீ அந்த பானை கேட்டதா சார்? இருக்கிற வரைக்கும் எதுல உயரணுமோ அதுல உயரணும் சார். திருவள்ளுவர் சும்மா சொல்லிட்டு போகல, தோன்றின் புகழோடு தோன்றுகள் சொல்லியிருக்காது,
பறக்கும் போதே நீ புகழோட பறக்க வேண்டாம். ஒரு இடத்துல போய் நிக்கேனா உனக்குன்னு ஒரு தனி மதிப்பு, தனி அங்கீகாரம் வர்ற அளவுக்கு பொருளோட வரணும் சார். சார், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஐயா, அமைதியான நதியில ஓடிட்டு இருந்த எங்க வாழ்க்கை அளவில்லாத வெள்ளம் வந்த ஆடுற ஓடம் மாதிரி இந்த நிம்மதி இல்லாத இந்த எந்திரத்தனமான உலகத்துல மொத்தமா நிம்மதியை தொலைச்சிட்டோம் அப்படிங்கறத பேச வந்திருக்கேன் சார். இன்னைக்கு என் வீட்டை எடுத்துக்கோங்க ஐயா, என் வீட்டுல டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இருக்கு சார். ஆனா எதை எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும் நான் வாங்கி வச்சிருக்கிறோம் அது எனக்கு இன்னைக்கு நிம்மதியை கொடுக்காம எனக்கு நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கு சார். டிவியில எனக்கு ஒரு சேனல் நியூஸ் சேனலு, என் பையனுக்கு போகோ சேனலு, என் ஒய்ஃபுக்கு சூர்யா சேனல் சார். இப்படி சேனல் சேனலா வீடு பிரிஞ்சு கிடக்கு சார். நான் 10 வயசுல என்னுடைய பக்கத்து வீட்டுல ஓடிட்டு இருக்கிற டிவிய அந்த சின்ன ஜன்னல் வழியே இப்படி எட்டி பார்ப்பேன். ஒளி ஒளியும் போட்டுட்டான்ப்பா, பாப்போம்ப்பான்னு. இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு நான் ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கேனே, இது வளர்ச்சி இல்லையா? இதை இழப்புன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஐயா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நமக்கு ஆறாமிரலா இன்னைக்கு மாறி போயிருக்கே இந்த செல்போன், இது இல்லாமல் இதெல்லாம் அத்தியாவசிய தேவையாகி இன்னைக்கு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வேணும் அப்படின்னா வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கடுமையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கணும், இது நிதர்சனம் சார். குழந்தைக்கு எது சார் நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில்? அப்பா அம்மா கிட்டக்கு இருந்து ஆதரவாக தட்டி கொடுத்து அது தவிக்கிற வேலையில் வாய்க்கு தண்ணியை கொடுத்து சோறை கொடுத்து அனுப்புறதான் சார் பாசம், நேசம், நிம்மதி. இன்னைக்கு அது இல்லை சார். இந்த இயந்திரமயமான உலகத்தில் எப்படியாவது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா சரின்னு சொல்லிட்டு காலம்பரை குளிப்பாட்டு வாங்க பாருங்க, அப்படியே ஒரு பக்கெட் தண்ணியில் அதை முக்கி எடுத்து அப்படியே அது பஃபன் மாதிரி வந்து நிற்கும், கொஞ்சம் பவுடர் எடுத்து முதல்ல ஒரு அப்பு, சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிற்கும், வெளியில் ஆட்டோ சத்தம், தூக்கிட்டு ஒரு எற. அது ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்கிட்ட ஒரு 5-6 அண்ணம் இருக்கும் சார். இது பார்த்தா சிலப்போ ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுறாரா அந்த பிள்ளைங்க ஆட்டோ ஓட்டுறான்னு தெரியாது, நெஞ்சம் பதபதச்சு போயிடும் சார். உங்களுக்கு நேரத்தை திட்டமிட தெரியுமா? உங்களுக்கு சம்பாதிக்க தெரியுது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க தெரியுது, உங்கள் நேரத்தை திட்டமிட தெரியுதா? திட்டமிட்டு வாழுங்கள், அதுதான் உங்களை உயர்த்தும், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்ககிட்ட மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும்.